மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பாக தாய் தந்தை இழந்த கணவனை இழந்தோர் போன்ற ஆதரவற்ற குடும்பத்தினருக்கு அரிசி மளிகை சாமான்கள் போன்ற நலத்திட்ட உதவிகளுடன் புத்தாடை இனிப்பு வழங்கி மத நல்லிணக்கண தீபாவளி கொண்டாடப்பட்டது. கோவை உடையம்பாளையம் பகுதியில் செயல்பட்ட பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பாக பல்வேறு சமூகம் சார்ந்த நலப்பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு தீபாவளியை அனைத்து தரப்பினரும் கொண்டாடும் விதமாக ஏழை எளிய மக்களுடன் மத நல்லிணக்கண தீபாவளி என்னும் நிகழ்ச்சி சௌரிப்பாளையம் கம்பன் கலைக்கூடத்தில் நடைபெற்றது. பாரத மாதா அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் கௌரி சங்கர் தலைமையில் மூன்று மதத்தினரும் கலந்து கொண்ட இதில் கார்த்திக் அனைவரையும் வரவேற்றார். விழாவை மாமன்ற உறுப்பினர்கள் கீதா, சேரலாதன், அம்சவேணி, மணிகண்டன் மற்றும் சத்ரபிரியா, தமயந்தி, தாமோதரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் தாய் தந்தை இழந்த, கணவனை இழந்த பெண்கள் போன்ற குடும்பத்தினர், சாலையோர முதியவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், கட்டிட செக்யூரிட்டி தொழிலாளர்கள், ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளுடன் புத்தாடைகள், இனிப்புகள் மற்றும் அறுசுவை உணவு போன்றவை வழங்கி பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பாக வழங்கப்பட்டது. விழாவில் நலத்திட்ட உதவிகளை இஸ்லாமிய சமூக சேவை, புத்தக நிலையம், ஜாக்ரியா கம்பன் கலைக்கூடத்தின் தலைவர் சுப்பிரமணியன், கத்தோலிக்க தேவாங்க சமூக நல சங்கத்தின் செயலாளர் பாபு கென்னடி மற்றும் ராமமூர்த்தி, சேரலாதன், தினேஷ்குமார், அப்துல் ஹகீம், இஸ்மாயில் பாஷா, அகஸ்டின், சிவக்குமார், கனகராஜ், முதலியார், தண்டபாணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். நிகழ்ச்சியின் இறுதியாக பிரகாஷ் நன்றி உரை வழங்கினார். விழாவில் பாரத மாதா அறக்கட்டளையின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் பிரவீன், சரவணன், இளங்கோ, ராஜேஷ், மெய்யரசன், ஷியாம் சக்தி, மாதவன், சுஜன், ஹரிகரன், அயில்சாமி, சுரேஷ், தீபக் மற்றும் லட்சிய துளி மக்கள் அமைப்பு நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்.